அன்பிற்கனிய ஆசிரியர் தலைமைகளை யூஜி திஆர்பி நியமன தேர்வு அழகு நான்குல அரை இலக்கியம் தகவல் பகுதியில் நான்மணி கடிகை குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் மணி கடிகை கடிகை என்பது ஒரு அணிகலன் கடிகை அப்படின்னா அணிகலன் அது நன்னான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற சரம் போல்வது நான்கு நான்கு மணிகளால் ஆன ஒரு சரம் மாதிரி மாலை மாறி இருக்கிறது தான் கடிகை அப்படிங்கிறேன் நன்னான்கு மணி போன்ற கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட நூற்று நான்கு வெண்பாக்களை பெற்ற நான் இதுமணி கடிகை என்றாயிற்று கடிகை என்றால் நான்கு நான்கு மணிகளால் ஆன சரம் போன்ற ஒரு மாலை நான் மணி கடிகைக்கு ஏன் நான்மணி மணி பேர் வந்துச்சு ஒவ்வொரு பாடலையும் நான்கு நான்கு அறக்கருத்துக்கள் இருக்கு மொத்தம் நூற்று நான்கு வெண்பாக்களால் ஆன நூல் நான்மணி கடிகை இதன் ஆசிரியர் விளம்பின் நாகனார் இது தொல்காப்பியர் சொன்ன என் வகை வனப்புல் அம்மை என்ற வனப்பின் பார்ப்படும் என பேராசிரியரும் நச்சினார்கனேரும் சொல்றாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எக்காலத்தில் யாரார் தேர்ந்த தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்டன என்பது புலப்படவில்லை உரையாசிரியர்கள் குணசாகரர் பேராசிரியர் நச்சினார்கனேர் ஆகியோரை தவிர மற்றையோர் பதினெண் கீழ்கணக்கை குறிப்பிடாமல் உணரத்தக்கது இது எந்த காலத்துல யாரால் தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியல உரையாசிரியர்கள் மூணு பேர் மட்டும்தான் இதை மேற்கோளா பயன்படுத்துறாங்க வேற யாரும் பயன்படுத்தல என்ற பேராசிரியர் தீவை சதாசிவ பண்டாரத்தார் தன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் கூறுகின்றார் விளம்பி என்ற ஊரில் பிறந்த நாகனார் வைணவராதல் கூடும் என்பதை கடவுள் வாழ்த்து பாடல்கள் இரண்டும் காட்டுகின்றன இந்த விளம்பி நாகனார் என்பவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறாங்க நாகனார் அப்படிங்கிறவர் தான் அவருடைய இயற்பெயர் விளம்பி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இவர் வைணவர் அப்படிங்கிறதுக்கான சான்றா என்ன சொல்றாங்கன்னா அந்த கடவுள் வாழ்த்து பாடல் சொல்றாங்க மதிமண்ணும் மாயவன் மாயவன் வான்முகம் ஒக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் முதுநீர் பலனத்த தாமரை தாளின் எதிர்மலர் மற்றவன் கண்ணொக்கும் பூவை புதுமலர் ஒக்கும் நிறம் அப்படிங்கிறாரு இவர் கிபி நான்காம் நூற்றாண்டினர் என்பார் ஒரே காலத்து பலவிடத்தும் வருமாறு இவர் சிற்சில அறங்களை திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார் அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றும் வெல்வது வேண்டின் வெகலி விடல் தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக என்பன இந்நூலில் காணப்படும் சில அரிய தொடர்கள் எக்குடியிலும் நன்மக்கள் பிறத்தல் கூடும் என்பதை நாகனார் கருத்து அது அந்த பாடலில் விளக்குறார் பாருங்க நான்மணி கரிகை பாடு கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் பல்விலைய முத்தம் பிறக்கும் அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி இவர் கொலையை மிகவும் கடிகின்றார் அந்தரின் நல்ல பிறப்பில்லை என்றும் அவர் எருதுடையான் வேளாளன் ஏலாதான் பார்ப்பன் என்றும் கூறுகின்றார் நான்மணிக்கடியின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்ப நான் முதல் இரண்டு பாடல்கள் கடவுள் வணக்கமாக காணப்படுகிறது நூற்று நான்கு முதல் இரண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்தா இருக்கு நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு நூல் முழுவதும் அதுபோலவே கடவுள் வணக்க இரு பாடல்களும் திருமாலை பற்றி நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டுள்ளன கடவுள் வாழ்த்தே நான்கு கருத்து இருக்கு ரொம்ப முக்கியமான செய்தி அழுக்கு சேர்ந்தாலும் நன்மணி தன் பெருமையில் குறையாது கழிவு எடுத்துக்கொண்டாலும் இரும்பினில் அழுக்கு சேரும் மக்களிடம் அன்பு காட்டி புத்துமதி கூறினாலும் தம்முடைய கீழ்மை குணத்தை வெளிப்படுத்தி விடுவர் இந்த அழகான கருத்தை அந்த பாடல் செய்தது மாசுபடினும் மணி தன் சீர்குன்றாதாம் பூசி கொளினும் இரும்பின் கண் மாசு ஓட்டும் பாசத்துள் இட்டு விளக்கினும் தன்னை மாசுடமை காட்டிவிடும் என்கிறது நான்மணி கடிகையோட நூறாவது பாடல் நான்மணிக்கடிகையின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ பாடல் தோறும் நான்கு கருத்துக்களை கூறும் மரபினை கடவுள் வாழ்த்து பாடலும் விளம்பிலாகனார் கையாண்டுள்ளார் பிற பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் கடவுள் வணக்க பாடல் காண்பது அரிதாக இருக்க நான்மணி திருமால் வாழ்த்தாக இரு பாடல்கள் காணப்படுகின்றன பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் கடவுள் வாழ்த்து அப்படிங்கிறது தனியா இல்ல திருக்குறள்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து கூட பிரிச்சு இருக்கைதான் அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கு அப்படி பார்க்குறப்போ நான்மணி கடிகையில் இரண்டு பாடல்கள் கடவுள் வாழ்த்தா இருக்காது திருமாலை வாழ்த்தக்கூடிய பாடல்களாக அமைது நான்மணி கடிகையில் உள்ள நூற்றி ஆறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இலங்குவது அம்மை என்னும் மனப்பின் பார்ப்படும் இங்கே நூற்றி ஆறு பாடல்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இரண்டு பாடல் கடவுள் வாழ்த்து நீங்களாக நூற்று நான்கு வெண்பாக்கள் அப்படின்னு நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம் நான்மணி கடிகை கடிகை என்றால் துண்டு பகுதி என்று பொருள் கட்டுவடம் நெக்லஸ் என்று பொருள் கழுத்தில் அணியக்கூடிய ஆபரணத்துக்கு கடிகைன்னு பேரா ஆபரணம் என்ற பொருளும் உண்டு இயற்கையும் பார்த்தோம் கடிகை என்றால் நான்கு நான்கு மணிகளால் ஆன மாலை போன்ற ஒரு ஆபரணம் கழுத்தில் அணியக்கூடிய கழுத்தணி இந்த ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளதுனால நான்கு மணி கடிகை என்றாயிற்று ஆசிரியர் விளம்பி நாகனார் இவர் வைணவர் நான்காம் நூற்றாண்டு இவரது காலம் மொத்தம் நூற்றி நான்கு பாடல்கள் கடவுள் வாழ்த்து இல்லாம அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் கடவுள் வாழ்த்தோடையும் சேர்த்தா நூற்றி ஆறு பாடல்கள் ஆகுது ஜியு போப் இரண்டு பாடல்கள் ஏழு மற்றும் நூறு ஆகிய இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நாளடி யாரும் முழுமையாக மொழிபெயர்த்தார்னு பார்த்தோம் நான்மணி கடுகையில இரண்டு பாடல்களை மட்டும்தான் அவர் மொழிபெயர்க்கிறாரு மேற்கோள்கள் யார் அறிவார் நல்லார் பிறக்கும் குடி இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் என்கிறது நான்மணி கடுகிகை இளமை பருவத்து கல்லாமை குற்றம் வளமில்லா பொழுதத்து வல்லன்மை குற்றம் ஈன்றாளோடு என்ன கடவுளும் இல் குண்டானிர் சிறந்த பிறரில் மனைக்கு விளக்கம் மடவால் மடவாளுக்கு விளக்கம் புதல்வர் புதல்வருக்கு விளக்கம் கல்வி கல்விக்கு விளக்கம் புகழ் சால் உணர்வு ஒழுக்கம் அப்படிங்கிற நிலத்துக்கு அணி நெல்லும் கரும்பும் குளத்துக்கு அணி தாமரை பெண்ணுக்கு அணி நாணம் நான்கு மணி கடிகை குறித்த அடுத்த இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய செய்திகள் பாருங்களேன் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற கடிகை கடிகை என்பது தோல்வலை போல இந்நூலின் ஒவ்வொரு பாடம் நான்கு அரிய கருத்துக்களை கொண்டுள்ளதால் அதற்கு நான்மணி என தலைப்பிடப்பட்டுள்ளது நான்கு செய்திகளை கூறும் அமைப்பு சில பாடல்களில் மாறியுள்ளன இந்நூதில் நீதி நூலின் ஏழு மற்றும் நூறாம் பாடல்களை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊர் பெயர் நாகன் என்பது இயற்பெயர் புலவர் அப்படிங்கறதுனால விகுதி சேர்த்து விளம்பி நாகனார் என்று அழைக்கப்படுறார் இவர் கிபி பி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் என டிவி சதாசிவ பண்டாரத்தார் தெரிவிப்பார் இரு கடவுள் வாழ்த்து பாடல்களாலும் திருமாலை போற்றுவதாலும் இவர் வைணவ சமயத்தினர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்களையும் சேர்த்து நான்குமணிக்கடையில் காணப்படும் வெண்பாக்கள் நூற்றி ஆறு நான்கடி பாவான் அமைந்தமையால் இது தொல்காப்பியர் குறிப்பிடும் அம்மை என்னும் வனப்பிற்குரியது இந்த எட்டு வகை வனப்புல அம்மை அப்படிங்கிற வனப்புல நான்கு நான்கு பாடல்கள் இருக்கும் அந்த வகையில இது அம்மை என்ற வனப்புக்கு பொருத்தமா அமைது சில அடிகள் வெவ்வேறு பாடல்களை திரும்ப திரும்ப வருவது உண்டு வடமொழி சொற்கள் ஊடுருவு உள்ளமை இந்நூலை சங்க இலக்கிய வேறுபடுத்தி காட்டும் நான்மணிக்கடைகளில் நிறைய வடமொழி கலப்பு இருக்கு கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளறி தாரம் பிறக்கும் பெருங்கடலுள் முத்தம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கும் யார் அறிவார் நல்லார் பிறக்கும் குடி என்பது நான்மணிக்கடையை பாடு அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம் வெல்வது வேண்டின் வெகுளி விடல் மண்ணுதல் வேண்டின் இசை நடுக அந்தரனின் நல்ல பிறப்பில்லை தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய்க இதெல்லாம் நான்மணி கடிகோட புகழ்பெற்ற வரிகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க எருதுடையான் வேளாளன் ஏலாதான் பார்ப்பான் கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை கொண்டானின் துண்ணிய கேளீர் பிறரில்லை மக்களின் உண்மையவாய் சான்ற பொருளில்லை ஈன்றாரோடு என்ன கடவுளும் இல் மனைக்கு விளக்கும் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் மனைக்கினிய காதற் புலவர்க்கு கல்வியே கல்விக்கு மூதில் புகழ்சால் உணர்வு இன்னும் கல்வியின் பயன் வீடு கொலை தீது போன்றவை பற்றிய நற்கருத்துக்கள் நான் உள்ளன பத்து பதினைந்து பதினாறு இருபத்தி ஐந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஐந்தாம் பாடல்களில் அக்கால நம்பிக்கைகள் இடம்பெற்று அந்த கால மக்களோட நம்பிக்கைகள் பத்தின செய்திகள் நான் மணிக்கடிகளை விரவி இருக்கு நான்கு அடுத்த இலக்கிய வரலாறு நான் மணிக்கடை கொடுத்து செய்திகள் பாருங்களேன் நூற்றி ஆறு வெண்பாக்கள் உள்ளன ஆறு இடைச்சர்கள் அப்ப நூறு வெண்பாக்கள் தான் அப்படிங்கிறாங்க இந்த எண்ணிக்கையில முரண்பாடு இருக்கு நம்ம இருந்து பாத்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு இலக்கிய வரலாறும் ஒவ்வொரு விதமாக சொல்லுது இந்த இலக்கிய வரலாறு நூறு வெண்பாக்கள் தான் ஆறு இடைச்சேறுகள் அப்படிங்கிறாங்க கடிகை என்பதற்கு நான்கு மணிகள் பதித்த நகை என்பது பொருள் ஒவ்வொரு பாடலும் ஒரு அணிகலன் ஒவ்வொரு அணிகலனும் நான்கு ரத்தினங்கள் பதித்து வைத்தது போல நான்கு கருத்துக்கள் இடம்பெறுகின்றன திருக்கடுகம் திருபஞ்சம் மூலம் ஏலாதி ஆகிய நூல்களை விட இந்நூல் சிறப்பாகவும் பொருள் நடை எளிமையாகவும் அமைந்துள்ளது ஏனைய அறநூலிகளை காட்டிலும் இது ரொம்ப எளிய நடையில இருக்குங்கிறாங்க ஆசிரியர் நாகனார் இவர் பிறந்த ஊர் விளம்பியாக இருக்கலாம் தெளிவாக கூறுகின்ற பாங்கு நாகனார் கூறியது தெளிவா சொல்றார் சொல்ல வேண்டிய கருத்தை கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும் மான் வயிற்றில் உள்ளறி தாரம் பிறக்கும் பெருங்கொடருள் பல்விலேயே முத்தம் பிறக்கும் அறிவார் யார் நல்லால் பிறக்கும் குடி இன்னொரு பாடலில் மழையே எல்லாம் தவசிகள் இல்லாவிடில் மழை இல்லை தவமும் அரசன் இல்லாத போது இல்லை அரசனும் குடிமக்கள் இல்லையே இல்லை மக்கள் இல்லாம இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மலையின்றி மாநிலத்தார்க்கு இல்லை மழையும் தவமிலார் இல்வழி இல்லை தவமும் அரசன் இலாவழி இல்லை அரசனும் இல்வாழ்வார் இல்வழி இல் இப்பாடல் தவசு இல்லையேல் மழையில்லை என்ற நம்பிக்கையும் குடிமக்கள் இல்லையேல் அரசன் இல்லை எனும் உலகியலும் இணைந்து அறை சேர்க்கின்றன ஏற்கனவே பார்த்தோம் பத்து பதினைந்து பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ஐந்து ஆகிய எண் கொண்ட பாடல்கள் அக்கால நம்பிக்கைகளை விளக்குவதாக அமைந்துள்ளன இலக்கிய வரலாறு நான்கு மணி என்பதற்கு நான்கு மணிகள் பதித்த நகை என்ற பொருள் ஒவ்வொரு பாடலும் ஒரு அணிகள ஒவ்வொரு அணிகளும் நான்கு ரத்தினங்கள் பதித்து வைத்தது போன்ற நான்கு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன இதனால் சிலர் விளம்பி நாகனார் விளம்பி என்ற ஊரை சேர்ந்தவர் பாடல்தோறும் நான்கு கருத்துக்களை கூறும் மரபினை கடவுள் வாழ்த்து பாடல்களும் விளம்பினாகனார் கையாண்டுள்ளார் இதில் திருமாலை பற்றிய இரண்டு கடவுள் வாழ்த்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இன்னொரு காலம் நான்காம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க அழுக்கு சேர்ந்தாலும் நான் மணி தன் பெருமையில் குறையாது கழிவி எடுத்துக் கொண்டாலும் இரும்பினில் அழுக்கு சேரும் மக்களிடம் அன்பு காட்டி அறிவுரை கூறினாலும் தம்முடைய கீழ்மை குணத்தை வெளிப்படுத்தி விடுவர் இவ்வழகிய கரு மாசு படினும் மணி தன் சீர்குன்றாதான் குன்றாதாம் கொள்ளினும் இரும்பின் கண் மாசு ஓட்டும் பாசத்தில் இட்டு விளக்கினும் கீழ்தண்ணை மாசுடமை காட்டிவிடும் என்கிறது நான்மணிக்கடிகளோடு நூறாவது வெண்பா இருக்கே சொன்ன மாதிரி பத்து பதினைந்து பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஐந்து ஆகிய எண் கொண்ட பாடல்கள் அக்கால மக்களின் நம்பிக்கைகளை விளக்குகின்றன அப்படிங்கிறாங்க இதுவரை நான் மணி கடிகை குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்கள்ல யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்